எப்படி பாக்குறீங்க? தெரியல, பேச பேச சொல்லுங்க. பேச முடியாது இதெல்லாம். எதிர்பார்த்தீங்களா இந்த ஒரு? தூய்மையான ஒரு யாருக்கும் ஒரு கள்ளம் கபடம் இல்லாத ஒரு நல்ல மனிதர் அவரு. அந்த நிறைய பேருக்கு ரொம்ப இழப்பு இது, இதால மறக்க முடியாதுங்க. எங்களால அந்த விஷயத்தை கேட்டு நான் சொந்தக்காரர்கிட்ட சொல்லி அழுதேன். இன்னும் சொந்தக்காரம் அழுகிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் அப்படி. எனக்கு அவர் அண்ணன் மாதிரி எனக்கு எந்த உதவியும் அவரால் நான் செய்யலை. ஆனால் அன்பு பாசன்றது மனசுக்குள்ளே இருக்குது. நாலு பேருக்கு நம்மளும் செய்யலைனா கூட நாலு பத்து பேருக்கு செய்கிறா இருப்பாருங்க. அது போதும். அந்த எண்ணம் யாருக்கும் சில பேருக்கு வராது. அழுதுட்டேன், என்னால் பேச முடியல. அழு சொந்தக்காரங்கிட்ட சொல்லி அழுதேன். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் யாருக்கும் தெரியாது அப்படின்னு ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் சொன்னேன். ரொம்ப கஷ்டம். பெற்ற அம்மா அப்பா கூட இந்த விளக்கு நாங்கள் வேதனை பண்ணலங்க. அம்மா அப்பனா நம்மள வரைக்கும் இந்த பாசம். இவர் எத்தனை கோடி மனுஷனுக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு தெரியுமாங்களா? மூணு மட்டுங்களுக்கு பசியார வயிறு அன்னதானன்றது அதுதான். அதை எவ்வளோ பேருக்கு செய்திருக்காரு. யாரும் வெறுத்து ஒதுக்காதவர். ரொம்ப ரொம்ப வருத்தம். சார் வந்து எங்களுக்கு எதிர்கட்சியில் இருக்கும் போதுலேருந்து ஒரு நல்ல எங்களுக்கு மனித நேயமிக்க, அதாவது அவர் மீட்டிங்கில் பேசும் போதெல்லாம் கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் நாங்கள் கீழே உட்காந்துக்கிட்டு நம்ம புரட்சி தலைவர் மட்டும்தான் எம்ஜிஆர், இவர் எப்படி சொல்வாருன்னெலாம் நாங்கள் சொல்லியிருக்கோம் ஒரு காலத்தில். ஆனால் இன்றைக்கி அவர் நம்மளை விட்டு மறைஞ்சிட்டாரு. ஆனால் இன்றைக்கி அவருக்கு பற்றி வர நியூஸ் எல்லாம் பார்த்தா அந்த பேர் அவருக்கு நூற்றுக்கு நூறு பொருந்தோன்னாலாம் நினைக்கிறேன். ஆனால் எனக்கெல்லாம் அவர் ஒன்று, நான் பிறந்தது சுலைமேடு, வாழ்க்கப்பட்டது வடபழனி தான், சுற்றி அந்த ஏரியாவில் தான் இருந்தோம். அவரை நேரிலெல்லாம் பார்த்ததில்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் இறந்தது. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க. அவர் மாரி படம் நடிச்சவங்க உலகத்தில் யாருமே கிடையாது. எனக்கு பேச வாய் வருத்தமாக இருக்குதுங்க. நல்ல இந்த நியூஸ் கேட்டவொன்னே என்ன தோணுச்சு? எங்களுக்கு அதிர்ச்சி ஆயிடுது. அப்படியே ரொம்ப அழகாக வந்தது. ரொம்ப அழுதே போயிட்டு இருந்தாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. ஒருமாரி படம் நடிச்சுங்க, ஒருமாரி நல்லா வாழ்ந்தங்க, யாரும் கிடையாது. ஹீரோன்னா அவரமாரி ஹீரோ யாரும் இல்லைங்க. யாராலையும் வர முடியாது. அவரமாரி ஹீரோவை மாரி யாரும் வர முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா. இது தம்பளுக்கு எல்லாருக்குமே ஒரு இழப்பு தானப்பா. இது இப்படிப்பட்ட ஒரு நல்லவர் வந்து தேடி கண்டுபிடிச்சா கூட கிடைக்காதுப்பா. இவர் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்ப்பா. இவர் இருக்கிறத இருக்கிறபடி சொல்கிறவருப்பா. அந்த காலத்துலேயே அந்த பீரியட்லேயே இவர் வந்து ஷார்ட் பீரியட்லேயே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வெற்றி பெற்றவர். இவர் யாராலையும் இந்த மாதிரி ஒரு பாக்கியம் யாருக்கும் கிடைக்காது. அது அவருக்கு கிடச்சிருக்குதுப்பா சட்டமன்றத்தில். இந்த இழப்பை என்னென்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலப்பா. எவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டார்ப்பா. வயிறார சாப்பாடு போட்டார். பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டினார். வலது கையில் கொடுக்கறது இடது கைக்கு தெரியாதுப்பா. அந்த மாதிரி பண்ண மனுஷன்ப்பா இவர். என்னால் கொரோனா காலகட்டத்தில் கூடப்பா எங்கே போய் இறந்து போனவங்கள எங்கே போய் புதைக்கிறதுன்னு நினைக்கிற நேரத்தில் இவர் வந்து என் இடத்த ரெண்டு பேர் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில், ஆலோசனை பண்ணிக்கொண்டிருக்கிற நேரத்தில் இவர் எதையும் யோசிக்காமல் தன்னோட இடத்த கொடுத்தாருப்பா கொரோனாக்கு. அப்படிப்பட்ட ஒரு நல்லவருப்பா இவர். ஆனால் அந்த இழப்பை எங்களால் தாங்க முடியலப்பா, ஜீர்ணிச்சிக்கவே முடியலப்பா. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுனே தெரியலப்பா எனக்கு. இவரால் வாழ்ந்தவங்க பல கோடிப்பா. இந்த சினிமா துறையில் கூட அந்த சரிஞ்சு போன காலகட்டத்தில், இதில் சரிஞ்சு போன காலகட்டத்தில் கூட இவர் வந்து தான்ப்பா தூக்கி நிறுத்தினார். அப்படிப்பட்ட நல்லவர்ப்பா, நல்ல தர்மம் செய்தவர்ப்பா இவர். அதுதான்ப்பா இது இவர் இறந்தது கூட இந்த மார்கழி மாதத்தில் போயிருக்கிறார்ப்பாருப்பா. இதை எங்கே போய் சொல்கிறது? கடவுளுக்கே இவர் பண்ண தர்மத்தால் இந்த நாளில் எடுத்துக்கிட்டாரோ என்னவோ தெரியல எங்களுக்கு. எங்களால் தாங்க முடியலப்பா இது. இது ரொம்ப கஷ்டமான இழப்பு தான். இது வந்து அவர் வந்து ஒரு நல்ல மனிதர், கேப்டன் வந்து எல்லாருக்குமே வந்து ஏழை மக்களுக்கு ரொம்ப எவ்வளவோ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இந்த இழப்பு ரொம்ப எல்லாருக்குமே ஏற்றுக்கவே முடியல. நாங்கள் காலையிலேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். என்ன சொல்கிறது தெரில இதுக்கு மேலே எனக்கு. காலையில் இந்த நியூஸ் வரும்போது எப்படி ஏற்றுக்கிட்டீங்க? ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. இது வந்து எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் அவருடைய நடிப்பு, அவருடைய பேச்சு, அவருடைய திறமை, அவருடைய இன்னும் எத்தனை நாங்கள் படம் பார்த்தாலும் எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவருடைய சிரிப்பு இன்னுமே எங்களுக்கு கண்ணுக்குள்ளே நிற்குது. ஏன்னா எங்களுக்கு இன்னமும் கண்ணுக்குள்ளே நிற்குது. ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. விஜய் கேப்டன்னாலே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எதிர்ப்பு பார்க்கல. நாங்கள் நல்ல நியூஸ் வரும்னு தான் அப்படி தான் நினச்சோம். பட்டு வரல.
எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் இறந்தது ரொம்ப எங்களுக்கு மன உளைச்சலாக இருக்குது. அப்படியாப்பட்டவர் அவ்வளோ ஒரு சிறந்த நடிகர் அவர், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர் அவர். வாங்க முடியாத இழப்பாக இருக்குது. எங்களால் எப்படி தான் இருக்க போகிறோன்னு தெரியல. கேப்டனை விட்டுட்டு கேப்டன் மாதிரி ஆள் பார்க்கவே முடியாது. அவரை மாரி கட்சியில் சேர்ந்து கட்சியில் துரோகிகள்லாம் நம்பி அழகாக கட்சியிலே சேராதே. கல்யாணம் பிள்ளைங்களை கல்யாணம் இல்லை, பிள்ளைங்களை இருக்காங்க, பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி பாரம்பரியத்து அழகாக உயிரோடு இருந்திருப்பார். மக்களுக்காக சேவை செய்கிற சேவை செய்கிறேன்னு செஞ்சு செஞ்சு மக்களுங்களே நிறைய பேர் துரோகம் பண்ணாங்க. கட்சியில் இருக்கவங்களே துரோகம் பண்ணாங்க. கட்சி தாங்க முடியாத இழப்பு. இந்த காலையில் இந்த நியூஸ் வரும்போது எப்படி பார்த்தீங்க? ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஒரே ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஆயிடுச்சு. நெஞ்சு வலியத்துக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. எப்படி தான் இருக்க போகிறோமோ தெரியல. இப்போ காலகட்டத்தில் இவரா மாதிரி ஆளை பார்க்கவே முடியாதுங்க. இவரா மாரி நல்லவர், பேசுறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. கல்லுக்குள்ளே இருக்கிற தேரை கூட அழுகுதுங்க. இப்போ அந்த மாதிரி நிலைமையில் இருக்குதுங்க. அவரை மாதிரி ஒரு ஆள் கிடைக்கவே கிடைக்காதுங்க. அவர் தெய்வங்க இருக்கார். இப்போ உயிரோடு இருக்கார் அவர். அவர் போல மக்களுக்காக இருக்கிறார். அவர் இல்லாத போல அவர் செய்தது ஒன்றொன்று உதவி எவ்வளவோ செய்திருக்கிறாருங்க. காலேஜ் பிள்ளைங்கள்லேருந்து, படிப்பு பிள்ளைங்கள்லேருந்து, முதியோர்லேருந்து எத்தனை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அவர் சீர் வரிசையோட தாலியோட எல்லாம் அவர் மகனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணலேன்ற வருத்தம் தான் எங்களுக்கெல்லாம். ஆனாலும் அவர் இருக்கார். அவருடைய மகன் உருவத்துலேயும் அன்னியாரம்மா உருவத்துலேயும் வந்து கண்டிப்பாக இந்த உலகத்தில் மறுபடியும் நல்ல மாதிரி ஆக்குவார். அவரை மாதிரி ஒரு பிறவி கிடையவே கிடையாது. யாருமே இனிமேல் பிறக்க முடியாது. அவர் வருவார், அவர் வருவார். தெய்வம் வந்து செய்யும். இதாங்க எங்களால் செய்யும். காலையில் இந்த நியூஸ் கேட்டதை நாங்கள் வீட்டில் யாருமே ஒன்றுமே பண்ணல. அந்தளவுக்கு ஓடி வந்துட்டோம் நாங்கள். நாங்கள் எப்படி தான் வந்தோன்னே எங்களுக்கே தெரியல. தலைவர் இறந்தது பெரிய இழப்பு தான். என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் அவருக்கான அவர் வந்து ஒரு வள்ளல். அவர் கண்டிப்பாக நல்லவங்களுக்கு வந்து இங்கே வாழ்கிறதுக்கு கடவுள் சீக்கிரம் எடுத்துக்கிட்டாரு. ஆனால் அவருக்கு வந்து பீச்சில் வந்து அவருக்கு வந்து கண்டிப்பாக வந்து அவருக்கு இடம் கொடுக்கணும் தமிழக அரசு. கண்டிப்பாக அவரோட நினைவு வந்து பின்னாடி வரவங்களும் அவங்க தெரிஞ்சுக்கணும். அவரோட வள்ளல்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக அவர் தான் உண்மையாலுமே. கண்டிப்பாக அவர் வந்து ஒரு தலைமை, அவர் ஒரு முதலமைச்சராக வர்றதுன்னு நம்ம கொடுத்து வைக்கல. இந்த முறை இருந்திருந்தா கண்டிப்பாக அவர் வந்திருப்பார். ஆனால் வந்து நம்ம இழந்துட்டோம் அவரை. ஒரு பெரிய தலை, ஒரு நல்ல மனுஷன் நம்ம இழந்துட்டோம். அவர் கண்டிப்பாக அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவர் நல்லா இருக்கும். அவருக்கு கண்டிப்பாக வந்து செல்ல மீறினா பீச்சில் கண்டிப்பாக செல வைக்கணும். தமிழக அரசுக்கிட்ட நாங்கள் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறோம். அதாவது இப்போ கேப்டனை வந்து நம்ம இந்தளவு ஒரு மனித நேயம் மிக்க ஒரு நடிகரில் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஓரிரு நபரில் இவர் ஒருத்தர். எம்ஜிஆர் பேரை சொன்னாங்க. எம்ஜிஆர் எந்தளவோ என்ன விட என்னோடய பார்வையில் அவரை விட ஒருபடி மேல் இவர் அப்படிங்கிறதான். மனிதநேய மிக்க மாமனிதர். அதாவது ஒருத்தருக்கு உதவி பண்ணுறதுலையும் வலது கையில் உதவி பண்ணுறது இடது கையை தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விளம்பரம் இல்லாமல் நிறையா உதவி பண்ணக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நடிகர், மிகச்சிறந்த நேர்மையான அரசியல்வாதி. அவர் இந்த தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் வச்சதுலேருந்து இன்னும் ஒரு தாக்கு பிடிச்சார். அதாவது தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சியும், திமுக அண்ணா திமுக அல்லாத எந்த ஒரு அரசியல் கட்சியும் 10% தனியாக நின்று ஓட்டு வாங்கினதே வரலாறே கிடையாது. தனியாக ஒரு மிகப்பெரிய கட்சியான திமுக அண்ணா திமுக எதிர்த்து நின்று 10% ஓட்டு வாங்கின ஒரே கட்சி தேமுதிக. ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் அவரை ஈடுபிடித்து தனியாக அந்த கட்சியை வழி நடத்தினார். இன்னும் கொஞ்சம் அந்த முழுமையாக இன்னும் கொஞ்சம் இறங்கியிருந்தாருன்னு ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு, அதுக்கான நேரம்லாம் வந்தது. இன்னும் கொஞ்சம் சமாளிச்சிருக்கலாம்.